செம்மை பொருளுக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னன்னு கேட்டான் வள்ளுவன் திருவடியே செம்பொருள் என்னன்னு கேட்டான். வள்ளுவ பெருமானே உன் ஆசி பெற வேண்டும், உன் ஆசி எனக்கு வேண்டும். அதே செம்பொருள் அறியக்கூடியது. செம்பொருள் அறியாத பொருள் உண்மை பொருள். செம்பொருள்னா உண்மை பொருள், சத்தியம், தூய்மை என்று பொருள். ஆகவே எப்படி சுற்றி சுற்றி வந்த போதிலும் பெருதற்குரிய மாடு பிறவி பெற்றவர்கள் தக்க ஆசானை நாடி பெருதற்குரிய மாடு பிறவி தக்க ஆசானை நாடி ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். அதில் வர துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வந்தால் முன் செய்தே வினை, அதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வள்ளுவன் கருத்து. ஆகவே இடுக்கன் அழியாமைக்கு நிறைய பாடல் இருக்கு. அதுக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடுமை படாதவர், இலக்கம் உடம்பைக்கு இடுமை என்றும் கலக்கத்தை கையாக்கொள்வார். இன்னாமி இன்பம்ன கொள்கி கொள்கின் நாகந்தன் உன்னார் சிறப்புனா, அது பத்து பாடல் இருக்குது. ஏதோ அந்த அதிகாரத்தை ஒரு பாட்டு மட்டும் இலக்கம் இருக்கிறேன். துன்பத்துடைய இயல்பு சொல்லியிருக்கிறேன். துன்பம் கடைசி வரை இருக்கத்தான் செய்யும். கருப்பையில் இருக்க துன்பம் கடைசி வரை இருக்கத்தான் செய்யும். பிறருக்கு செய்யக்கூடிய துன்பம், பிறருக்கு துன்பத்தை இத்தித்தால் அவர் வர துன்பம் நன்மை தரும் சொல்லு. ஆகவே எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் துன்பம் மறுப்ப பிற துன்பத்தை தீர்ப்பதுக்கு வரும் துன்பம் நன்மையை தரும். நம் நோய் வரது பின் செய்து வினை காரணமாக துன்பம் வரலாம். அதை மகிழ்ச்சி அடைவதே அது வெல்லுகின்ற உபாயம்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே வள்ளுவன் வள்ளுவ பெருமானை போற்றி துன்பம் மற்றும் வாழ்வோம். வள்ளுவ பெருமானை புகழ்ந்து அவன் திருவடியை பற்றி மரணமில்லா பெருவாழ் பெறுவோம் சொல்லி இது நேர வரையிலும் அன்பர்கள் ராஜ நலவாண்டு, சுப்பணி செட்டியார், அடுத்து கருணாகரன், நடராஜன், அன்பர் மாதவன் அவர்களுக்கு அவர்களுக்கு வகுக்கப்பட்ட பாராயணத்தை செம்மையாக செய்தார்கள். மாதவன் தொகுத்து பேசுகிறார் அந்த சங்கம் உண்மையான சங்கம் என்றும் தூய்மையான சங்கம்னு சத்திய சங்கம்னு சொன்னார்கள். அன்பர்கள் ஆசான் நகத்தீசன் ஆசி அவர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நூலை தொட்டிருக்கிறார்கள். பெரியவர் குண்டு ஞானிகள் வள்ளுவபுரம் சித்திரல் போட்டி தொகுப்பும் தனியாரது கோடர் பதிகமும் வள்ளுவபெருமானும் அல்லது அருள்ப ராமலிங்கசாமியில் ஏற்றிய உயர்ந்த முற்றுப்பெற்ற முனிவர்கள் முற்றுப்பெற்ற முனிவர்கள் அருளிய பாடலை படிப்பதே புண்ணியம். அவர் நீடு வாழ வேண்டும், அவர் குடும்பம் நல்லா இருப்ப நல்லபடி இருக்க வேண்டும், இது வாக்கு. அவர் துன்பமெல்லாம் தீர வேண்டும், அவர் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும் ஆசான் அகத்திய செய்ய வேண்டிய அவர்களை வாழ்த்துகிறேன். இது நேரவர்களும் ஏதோ என் அறியாமை காரணம் போதிய கல்வி இல்லாதவன் நான் பேசியிருக்க தவறு இருக்கத்தான் செய்கிறேன். ஆனால் பெரியவர் பெருமை பேசியிருக்கிறேன், பேசுகின்ற எனக்கும் நன்மை, கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்மை. இது பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இளையலக்க மக்களுக்கு துன்பத்தை போட்டு துன்பத்தை கண்டுபோனே சோறுபடைய அறுதியும் கேட்கலாம். துன்பம் வரும்போது உபாயம் ஒன்று அன்னதானம், ஒன்று தியானம். துன்பத்தை வெல்லுகின்ற உபாயம் நாம ஜெபமே என்று சொல்லி நான் போதிய கல்வி இல்லாதவன் சில குறைய இருக்கத்தான் செய்யும். கட்டுவந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.